வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தனி சுவை சேனல்ல நான்வெஜ் கிளாஸ் சேர்க்கக்கூடிய ஸ்பெஷல் மசாலாவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 3 காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கலாம். இதையும் தனியா கூட சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லேசாக வறுபட்டதுக்கப்புறம் 3 அன்னாசிப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 5 பட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 to 7 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. 4 மராத்தி முட்டை கடைகளில் கிடைக்கும், அதையும் வாங்கி சேர்த்துக்கலாம். 7 to 8 கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வாசனை நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 3 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்து 1 டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை சிக்கன், மட்டன், பீஃப் அப்புறம் எல்லா வகையான பிரியாணி கூடயும் சேர்த்து சமைச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் இந்த மசாலாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.